ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்ல நல்ல ஒரு ஸ்மார்ட் போன் அப்படின்னா ரியல்மி HD மற்றும் ரெட்மி நோட் 8 ப்ரோ அப்படிங்கிற ரெண்டு ஸ்மார்ட் போன் சொல்லலாம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே 64 மெகா பிக்சல் கொண்ட கேமராவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன கேமராவில் எந்த ஸ்மார்ட் போன கேமரா பெட்டரா இருக்கு அதை பத்தி இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். நம்முடைய சேனல்ல ஏற்கனவே இந்த ஸ்மார்ட் போன் அன்பாக்சிங் பண்ணியாச்சு. நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா லிங்க் இருந்து கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன கேமரா பத்தி பார்க்கலாம். முதல்ல பேக் கேமரா பத்தி பார்க்கலாம். பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போனுமே 64 மெகா பிக்சல் கொண்ட பிரைமரி கேமரா, 8MP வைட் ஆங்கிள் கேமரா, 2MP மேக்ரோ மற்றும் 2MP டெப்த் சென்சர் கிடைக்கும். போட்டோஸ் பொறுத்த வரைக்கும் Redmi Note 8 Pro இந்த ஸ்மார்ட் போன் எடுத்த போட்டோ பொறுத்த வரைக்கும் பிரைட்னஸ்ஸாக இருக்கட்டும், கலராக இருக்கட்டும் கொஞ்சம் கம்மியாக காமிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த போட்டோ பொறுத்த வரைக்கும் ரியல்மி HD இந்த ஸ்மார்ட் போன் எடுத்த போட்டோ, இந்த போட்டோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரைட்னஸ்ஸாக இருக்கட்டும், கலராக இருக்கட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காமிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டோ பொறுத்த வரைக்கும் ரியல்மி HD எடுத்த போட்டோ, இதோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது கிளவுட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டீட்டெயில் காமிக்குது அப்படின்னு சொல்லலாம். இதே இது ரெட்மி நோட் 8 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் இருக்கிற கிளவுட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நைட் ஸ்கைப் பொறுத்த வரைக்கும் ரியல்மி HD பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஸ்கைப் ஃபோட்டோ ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரெட்மி நோட் 8 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஸ்கேப் மோடில் இருக்க ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நைட் ஸ்கேப் மோடில் ரெட்மி நோட் 8 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இது மேக்ரோ கேமரா, இந்த மேக்ரோ கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி HD பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இதே இது ரெட்மி நோட் 8 ப்ரோவில் மேக்ரோ ஃபோட்டோஸ் வந்து ரொம்பவே நல்லா வருது அப்படின்னு சொல்லலாம். வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த எண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 4K வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஆனால் ரெட்மி நோட் 8 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை விட ரியல்மி HD வீடியோ வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 960 FPS ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஸ்லோ மோஷன் வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ரியல்மி HD பார்த்தீங்க அப்படின்னா 16 MP கேமரா வருது. ரெட்மி நோட் 8 ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா 20 MP கேமரா வருது. ரியல்மி HD வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பேக்ரவுண்டில் இருக்க டீட்டெயில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரியல்மி HD செல்ஃபி ஃபோட்டோஸும் ரெட்மி நோட் 8 ப்ரோ இதோட செல்ஃபி ஃபோட்டோஸும் கம்பேர் பண்ணையில் ரெட்மி நோட் 8 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் செல்ஃபிக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 1080 பிக்சலில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கேமராவுமே ஒரு பெஸ்ட்டான கேமரா தான். ஒரு சில விஷயங்களில் ரெட்மி நோட் 8 ப்ரோ பெட்டராக இருக்குது, ஒரு சில விஷயங்களில் ரியல்மி HD ஸ்மார்ட் ஃபோன் பெட்டராக இருக்குது. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கேமராவில் எந்த கேமரா நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை மேலே கார்ட்ஸ் வந்து ஹிட் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பார்த்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.